இருபது ஒவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் வரும் பத்தாம் தேதி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை இந்தியா எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் நெதர்லாந்து அணி தென்னாப்பிரிக்காவை பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது அடிலேடில் நடைபெற்ற இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி கேட்டுக் பேரில் முதலில் விளையாடிய நெதர்லாந்து இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன்கள் எடுத்தது நூற்று ஒன்பது ரன்கள் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி இருபது முடிவில் மட்டும் இழந்து நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது மற்றொரு ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணியை பாகிஸ்தான் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது முதலில் விளையாடிய பங்களாதேஷ் அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இதன் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் பதினோரு பந்துகள் ஏஞ்சியிருந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது இதன் மூலம் பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது லீக் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் ஜிம்பாபே அணியை எழுபத்தொரு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது டாஸ் வென்ற முதலில் களமிறங்கிய இந்திய அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தது இதன் பின்னர் நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாபே பதினேழு புள்ளி இரண்டு ஓவரிலேயே நூற்று பதினைந்து ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் இந்திய அணி எழுபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஜிம்பாவேயை வீழ்த்திய இந்திய அணி வரும் வியாழனன்று நடைபெறும் அரையிறுதியில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது முன்னதாக நாளை மறுதினம் நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி நியூசிலாந்து அணியை சந்திக்கிறது